ஆமா வில்லினில் பாட வந்தருள் வாய்க்காலை மகளே. அக்கா என்ன வெள்ளைக்கு வணக்கம் சொன்ன போதுமா? வந்தவங்களுக்கும் வணக்கத்தை சொல்லுங்க. ஆமா தம்பி, நம்ம வில்லுப்பாட்டை பார்க்க வந்திருக்கிறாங்களா, அவங்களுக்கும் வணக்கம் சொல்லணும். என்ன சொல்லிடலாமா? சொல்லலாமே. வந்தனம் ஐயா வந்தானோ, வந்தசனம் எல்லாம் குந்தானோ. வந்தனம் ஐயா வந்தானோ, வந்தசனம் எல்லாம் குந்தானோ. ஐயாவுக்கும் வணக்கம், அம்மாவுக்கும் வணக்கம். ஐயாவுக்கும் வணக்கம், அம்மாவுக்கும் வணக்கம். சின்ன சின்ன கருத்தோட சிக்கன் அம்மா பாட வந்தோம், பாடி பாடி உங்களையே மகிழ்ச்சி கடலில் ஆத்த வந்தோம். வந்தோம் 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 வந்தோம், வந்தனம் 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 வந்தனம். என்ன தம்பி வணக்கம் போதுமா? ஆ நீங்க வணக்கலாம் நல்லா சொல்றீங்க, எனக்கு ரேஷனே சொல்ல மாட்டீங்களேக்கா. என்னடா ரேஷனா? நேத்து தான் சொன்னானே அரிசி போடுறாங்க பருப்பு போடுறாங்கன்னு, நீ கூட போய் வாங்கிட்டு வந்தியே. என்னடா போய் சொல்றியா? ஐயோ அக்கா நீ ஒரே மண்டா இருக்க. என்னடா தம்பி இப்படி சொல்லிட்ட? பின்ன நான் சொன்னது அந்த ரேஷன் இல்லக்கா, இங்கிலீஷ் ரேஷன். ஓ ரீசனா? அது ஏடா இந்த அழகுல சொல்ற? ஆ அது ரீசன் எனக்கு தெரியும், உனக்கு தெரியதான் செக் பண்ண. பாருங்க ஜனங்களே, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நம்ம கூட வந்து எதுக்கு தயாரானியோ இல்லையோ, நீ நல்லா சமாளிக்க கத்துக்கிட்டடா. சரிக்கா காரணத்தை சொல்லுங்க. அவ்வளவுதானே பிரியா? வில்லோடையும் நம்ம குடும்பத்தோட ரொம்ப நாள் கழிச்சு ஏன் வந்திருக்கோம் தானே கேக்குற? சொல்றேன் கேட்டுக்கோ. 200 வருஷமா நம்ம நாடு ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தது. அப்படி அடிமைப்பட்டு கிடந்த நம்ம நாட்டை மீட்டெடுக்க நம்ம தலைவர்கள் பல பேர் போராடினாங்க. போராடி 1900ல நம்ம நாட்டு 1947ல நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா 1950ல நம்ம நாடு குடியரசு நாடா ஆச்சு. அந்த குடியரசு தினம் இந்த வருஷத்தோட 68வது வருஷத்தை அடைய போகுது. அதை கொண்டாடுறதுக்காக தான் நாம நம்ம வில்லோடையும் குடும்பத்தோடு இங்க வெள்ளூர் புகை விஐடிக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா நடந்த போராட்டங்களையும் அதுல பங்கேற்ற தலைவர்களை பத்தியும் தான் நாம இங்க பாட வந்திருக்கோம். என்னடா தம்பி நீ கேட்ட ரேஷன் விளங்குச்சா? ஆ விளங்குச்சு விளங்குச்சு. என்ன சொல்வாங்க? நான் சொல்றேன் கேட்டு. உனக்கு என்ன குடியரசு பத்தி எஸ்டி தானே வேணும்? நான் சொல்றேன் கேளு. அதாவது 1950வது வருஷம் ஜனவரி 26ஆம் தேதி நம்ம இந்தியா வந்து குடியரசு நாடா மாறிச்சு. குடியரசுனா என்னன்னா, முதல்ல நம்ம இந்தியாவை மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சுதந்திரத்தை வாங்கிட்ட பிறகு நம்ம நாட்டை யார் ஆட்சி செய்யறதுன்னு ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு விடையா இருக்கிறதுக்காக ஒரு சட்டம் எழுத்துனாங்க, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றப்பட்டது. அந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களை மக்கள் தான் ஆட்சி செய்யணும், அப்போதான் மக்களோட நிறை குறைகள்லாம் தீர்ந்து அவங்க வாழ்க்கை நன்மையா இருக்கும் அப்படின்றத அந்த சட்டம், அந்த சட்டம் தான், அந்த சட்டத்துக்கு தான் குடியரசு அப்படின்னு பேரு. புரிஞ்சதா? புரிஞ்சதே. அண்ணா வாயில சொல்லிட்டாரு, நீங்க வில்லால சொல்லிருங்க. அவ்வளவுதான சொல்லிட்டா போச்சு. நம் நாடு இந்திய நாடு அடிமைப்பட்டு கிடந்ததே. அடிமைத்தனம் நீங்கவே போராட்டம் நடந்ததே. அடிமைத்தனம் நீங்கவே போராட்டம் நடந்ததே. தியாகம் செய்த தலைவர்களை பற்றி பாட வில்லோடு வந்தோமே. சதுங்கி நத்தம் தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட வந்தருள் வாய்க்காலை மகளே. விடுதலை தியாகம் தலைவர்கள் எனக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்குதுக்கா. என்னடா தம்பி விடுதலை தியாகம் தலைவர்கள் பத்தி பேசணும்னே நமக்குள்ள ஒரு உணர்ச்சி வருதும் ஒரு உத்வேகம் வருதும் இயற்கைதானா தம்பி? அது கூட எனக்கு சில அறிவுபூர்வமான விஷயங்களும் தோணுதே. பாடுறா அதெல்லாம் அறிவர்களும் தானே வரணும், உனக்கு என்ன தம்பி தோணுது? இத சொல்லணும்னு உனக்கு தோணுது இல்ல? அதே மாதிரிதான். விடுறா தம்பி, விடுற தம்பி மேல சொல்லு. அது என்னன்னா, நம்மளோ இந்த விடுதலைன்னு நீங்க சொன்ன அந்த வார்த்தை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுடா தம்பி தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. அது நம் தாய்மண்ணான இதே வெள்ளூர் மண்ணில் தான் ஆரம்பிச்சது. அதுவும் நம் வெள்ளூர் சிறப்பான கோட்டையில் தான் ஆரம்பிச்சது. அது எப்போன்னா 1806ஆம் ஆண்டு சிப்பாய் கழகம் மூலயமா ஆரம்பிச்சது. ஆனால் அது ஆரம்பித்த கொஞ்ச காலத்திலே ஆங்கிலேயருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால அதை அடக்கிட்டாங்க. அது வரலாற்றில் அவ்வளோ பேசப்படலை. ஆனால் அதுக்கப்புறமா நடந்தது விடுதலைன்ற வார்த்தை மக்களோட மனசில் அது நல்லா ஆழமாக பதிஞ்சுது. அந்த போராட்டம் நமக்கு வெற்றியை தரலனாலும் அந்த விடுதலைன்ற வார்த்தை மக்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சு அந்த விடுதலைக்கு ஒரு சிறப்பாகவும் மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சுது. அது நமக்கு பெரிய வெற்றியாக அமைஞ்சது. ஆமாண்ணா தம்பி, வெற்றி தானே? வெற்றி தான். அதாங்க இந்த மாதிரி முக்கியமான கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க. சரிண்ணே, இவ்வளவு கருத்து சொன்னீங்களே, அதை கொஞ்சம் பாட்டா சொல்லுங்க. பாட்டா தானே சொல்லிடுவோம். நம்மூர் வேலூர் சிறப்பினை கேளுங்கள். நம்மூர் வேலூர் சிறப்பினை கேளுங்கள். முதல் விடுதலை போராட்டம் நடந்தது இங்கேதான். முதல் விடுதலை போராட்டம் நடந்தது இங்கேதான். விடுதலை என்ற குரல் முதல் முதலில் கேட்டதும் இங்கேதான். அதனாலே வேலூரின் சிறப்பைனா பற்றி படவில்லோடு வந்தோமே. ததுங்கி நத்தம் தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள் வாய்க்காலை மகளே.
அண்ணா சூப்பரா சொன்னீங்க, நம்ம வேலூர்ல நடந்த புரட்சி எல்லாம் இதுல அடக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் எந்த இடத்துல புரட்சி நடந்து சொல்லுங்களா. ஏய் இப்பதான் அண்ணன் ஒரு பாட்டை பாடி முடிச்சு டயர்டா உக்காந்து இருக்காரு, அதை பத்தி நான் சொல்றேன் கேளு. 1857 வட இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து தொடங்கினாங்க. அதில் வேலை செஞ்ச அது ஆர்மியில் வேலை செஞ்ச எல்லாருமே நம்ம இந்தியர்கள் தான். அந்த இந்தியர்களுக்கு ஆங்கிலேயர்கள் நிறைய சட்டம் போட்டாங்க. அதில் ஒன்று தான் வந்து மத வழிமுறைகளை நம்ம வந்து பின்பற்றக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. என்னென்னு தெரியுமா யாருக்குன்னா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். சரி நானே சொல்கிறேன். அது என்னென்னா, திருநீர் வைக்கக்கூடாதுன்னோ, அது மட்டும் இல்லாமல் மீசை வளர்க்கக்கூடாது, தாடி வளர்க்கக்கூடாது அப்படின்லாம் வந்து நிறைய மத வழிமுறை பண்ணக்கூடாதுன்ட்டு சட்டம் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குண்டில் பன்னி கொழுப்பையும் மாட்டு கொழுப்பையும் பயன்படுத்துகிற மாதிரி செஞ்சாங்க. இதனால் நம்ம இந்தியர்களுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டம் இந்தியாவில் நிறைய இடத்துல பரவிச்சு. அந்த போராட்டத்துக்கு பேர் தான் இந்திய முதல் போராட்டம் அப்படின்ட்டு இந்திய வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கு. புரிஞ்சுச்சா? புரிஞ்சதே. அப்பா சூப்பர் தங்கச்சி, நம்ம தம்பி வேலூர் பத்தி சூப்பரா சொல்லிட்டான். நீ எங்கேயோ ஆரம்பிச்சு இந்தியா லெவலுக்கு போயிட்ட. ஆமா, நீ என்ன வந்ததுலேருந்து சும்மாவே உட்காந்துட்டு இருக்க, எதுவும் பேசாத. அக்கா வேலூரை பத்தி என்னன்னா அவ்வளவு சொல்லுச்சு, இல்ல நான் கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியுமா? என்னடா தம்பி, தங்கச்சோட பத்தி இப்படி கேட்டுருச்சு, அதான் பெரிய இன்சல்ட். நீ கேளுமா, நான் சொல்றேமா. வேலூருக்கு நடுவுல மையத்துல சென்டர் என்ன இருக்கு? உனக்கு தெரியாது? உனக்கு தெரியாது? சொல்லு கேட்கலாம். நம்ம வேலூர் சிறப்பான நம்ம கோட்டை தான். தப்பு 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 தப்பு, உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. வேலூருக்கு நடுவுல மையத்துல சென்டர்ல லூ தான் இருக்கு. லூவா? அதோட சூசேதாவும் பேர் வந்துருமே. அண்ணே நான் உங்க பேரை கேட்கல, நான் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு காமெடியே தான். உங்க சண்டையெல்லாம் நிறுத்துங்க, முதல் போராட்டம் பத்தி சொன்னீங்க, அதுக்கப்புறம் நடந்த முக்கிய போராட்டங்கள் என்னென்னமா? என்ன என்ன அண்ணன்னு கேட்டேன்னு அதை கோரியா சொல்லாதமா, கொஞ்சம் பிரித்து சொல்லுமா, வேற மாதிரி வருது. அட என்னமா நீ, அண்ணனும் இப்பதான் பாட்டு பாடியிருக்காரு, நான் எதை உட்காந்துட்டு இருக்கேன். நான் சொல்ற கேளு. இந்தியா விடுதலை எடுத்துக்காக நிறைய போராட்டங்கள் நடந்திருந்தாலும் அதுல முக்கியமான போராட்டங்கள் மூன்று. ஒன்னு ஒத்தையாமல் இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், அப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்த மூன்று தான் இந்தியா விடுதலை ஆகிறதுக்காக நடந்த முக்கியமான போராட்டங்கள். முதல்ல சட்டமறுப்பு போராட்டம், அதாவது ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தபோது ஆங்கிலேயர்கள் பல சட்டத்தை போட்டாங்க. அந்த சட்டத்துக்கு எல்லாம் மறுப்பா நம்ம காந்தியடிகள் போராடினார், அதுதான் சட்டமறுப்பு போராட்டம். அதாவது ஆங்கிலேயர்கள் என்ன சட்டம் போட்டாங்கன்னா, தனியார் நிறுவனம் வந்து உப்பு காய்ச்சக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை போட்டாரு. நாங்க உப்பு காய்ச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி எப்படின்னா, நம்ம ஆளுங்களா நடுரோட்ல போவாதுன்னா நடுரோட்லயே போவோமே, அது மாதிரி தானே? அதே மாதிரிதான், அதே மாதிரிதான். உப்பு காய்ச்சாதுங்கன்னு சட்டம் போட்ட உடனே காந்தியடிகள் அங்க உப்பு காய்ச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியாவில ஒரு பெரிய குழுவையே கூட்டிட்டு போயிட்டு உப்பு காய்ச்சினாரு. அதே மாதிரி நம்ம தென் இந்தியாவில ராஜாஜியும் உப்பு காய்ச்சினாரு. இதுதான் சட்டமறுப்பு இயக்கம். புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது ஒத்தியாமழக்கம், அதாவது அன்னைக்கு இந்தியாவை ஆங்கிலேயர்கள் அடிமைப்பட்டிருந்தாங்க இல்லையா, அப்ப ஆங்கிலேயர்கள் குறைவான அறிவு இருந்தாலும் குறைவான கல்வி தகுதி இருந்தாலும் உயரிய பதவிகள் அவங்க தான் இருந்தாங்க. நம்ம இந்தியர்களுக்கு நிறைய கல்வி தகுதி இருந்தும் மிக தாழ்வான பதவியில தான் அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்தியர்களுடைய அறிவு வந்து வெளிப்படாமல் இருந்தது. ஆனால் ஆங்கிலேய அரசு நல்ல செழுமையாக இருந்தது. அந்த அரசை முடக்கணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு அரசு நிறுவனங்களிலையும் இந்தியர்கள் வேலை செய்யக்கூடாது, ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க. அதுதான் ஒத்தையாமல் இயக்கம். புரிஞ்சுதா? அடுத்து மூன்றாவது முக்கிய போராட்டம், வெள்ளையனே வெளியேறு போராட்டம். உங்க இங்க இருக்கிற யாரெல்லாம் பார்த்து வெளியே போன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? என்ன எல்லாம் கோரசா கிளம்பிட்டீங்க? அதே மாதிரிதான், நம்மளை வெளியே போக சொன்னாலே நமக்கு பிடிக்கல, ஆனா நம்மளை ஆட்சி செஞ்சிருந்த ஆங்கிலேயர்களை வெளியே போன்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு அது வேதனையை தரும் அப்படின்றதுக்காக வெள்ளையனே வெளியேறுன்ற வாசகத்தை காந்தியடிகள் எல்லா இடத்துலயும் எழுதி வச்சியும் எல்லா தெருவிலையும் வீதி வீதியா அதை வாக்கியமா சொல்லியும் ஆங்கிலேயர்களை வெறுப்பேத்தி இந்த இந்தியாவை விட்டே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தாரு. என்ன புரிஞ்சுதா? அப்புறம் என்ன, இது ஒரு பாட்டா சொல்லிடுவோமா? ஆமா தம்பி, நாங்க நான் பாட்டு பாடிட்டேன், தம்பி பாட்டு பாடிட்டான், உன் இனிய குரல நீ ஒரு பாட்டு எடுத்து விடுறா தம்பி. அதுக்கு என்ன பாடிட்டா போச்சு. போராட்டமா போராட்டம் விடுதலை போராட்டம், போராட்டமா போராட்டம் விடுதலை போராட்டம், ஒத்தையாமை இயக்கத்துடன் சட்டமறுப்பு போராட்டம், ஒத்தையாமை இயக்கத்துடன் சட்டமறுப்பு போராட்டம், வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லி நடத்திய போராட்டம், சதிகிடத்தும் தந்தனத்தும் என்று சொல்லியே வெளியில் பாட வந்தறிவாய் கலை மகளே.
அண்ணா போராட்டத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க, நம்ம தலைய பத்தி சொல்லுங்கண்ணா, அவங்க தான் நம்ம மெயின் ஹீரோஸே. தலையா? ஓ, தலைவர்களா? அட, தலைவர்கள் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு தலைவர் பேரை சொல்லுங்க, அவங்கள பத்தி செய்திகளை இரண்டு வரையில நான் சொல்லி முடிக்கிறேன். அண்ணா முதல்ல நான் தான் சொல்லுமா? காந்தியடிகள். காந்தியடிகள் இந்தியா சுதந்திர பெறத்துக்கு பல தலைவர்கள் முக்கிய காரணமா இருந்தாலும் அதுலயும் முக்கியமான காரணமா இருந்தவர் காந்தியடிகள் தான். காந்தியடிகளை பத்தி ரெண்டே வரையில சொல்லணும்னா, அவர் வந்து மிகப்பெரிய செல்வேந்தர் குடும்பத்துல பிறந்தவர். இருந்தாலும் அப்படிதான் இருந்தாலும் இந்தியா விடுதலை ஆகணுன்றதுக்காக அவர் எந்த ஒரு ஆடம்பரமான உடையும் போடாம வெறும் கதராடையை மட்டும்தான் போட்டிருந்தாரு. தங்கிட்ட எவ்வளவு சொத்து இருந்தோ கடைசி காலம் இருக்கும் ரொம்ப ஏழ்மையாவும் எளிமையாவும் வாழ்ந்திருந்தாரு. நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் நம்ம எளிமையா இருக்கணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு எல்லா ரூபா தாள்களிலும் காந்தியடிகளுடைய உருவம் இருக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதே. திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரனுக்கு இன்னொரு, அவருடைய ஊர் வந்து திருப்பூர், அதனால தான் திருப்பூர் குமரன் சொல்றோம். இன்னொரு பேர் வந்து கொடிக்காத்த குமரன். அதாவது இவர் ஒரு டைம் ஆங்கிலேயர் எடுத்து போராடிட்டு போகும்போது தன்னோட கையில தேசிய கொடியை எடுத்துட்டு போனாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஆங்கிலேயர் வந்து இவர் சுட்டுட்டாரு. காந்தடிகளை ரொம்ப செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்தவர் தான். அவருக்கு குழந்தைங்க மேல ரொம்ப அன்பும் அக்கறையும் இருந்துச்சு. ஏன்னா குழந்தைங்க தான் இந்தியாவோட வருங்கால தூண்கள் அவரை சொன்னாங்க. அதனாலதான் குழந்தைகள் எல்லாருமே நேருவை அன்பா மாமான்னு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு எல்லாம் நேரு பிடிக்குமா? சரி, என்ன நேரு பத்தி தெரிஞ்சதா? தெரிஞ்சது. நேதாஜி. நேதாஜி வந்து ரொம்ப வீரமுள்ள ஆள். அவர் சுதந்திரத்துக்காக தன்னை பல வீர படைகளையும் தயார் பண்ணி வச்சிருந்தாரு. ராஜாஜி. ராஜாஜி. ராஜாஜி என்றவர் வந்து வட இந்தியாவில உப்பு சத்தியாகிற போராட்டத்தை தலைமையத்தில் நடந்தவர் தான் ராஜாஜி. வாவு சிதம்பரம். வாவு சிதம்பரம் என்றவர் வந்து அவரை கப்பலோட்டை தமிழ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதாவது அந்த காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது கடல்ல ஆங்கிலேயர்களுடைய கப்பல் மட்டும்தான் இருந்துச்சு, தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த கப்பலும் இல்லை. கப்பலோட்டிய தமிழர் தாத்தா சொந்த தலைவர் ஒரு கப்பலை வாங்கி கடல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கப்பலை விட்டாரு. புரிஞ்சுதா? புரிஞ்சதே. தம்பி அதை வாத்தியில சொல்லிட்டான் நம்ம வில்லுல சொல்றதானே நம்ம ஸ்டைலே சொல்லிட்டா போச்சு தலைவர்கள் நம் தலைவர்கள் நம் தேச தலைவர்கள் தியாகம் செய்த தலைவர்களை பற்றி பட வில்லோடு வந்தோமே பெண்களும் பங்கேற்றிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் சிவகங்கை மாவட்டம் சேர்ந்த வேலுநாச்சியார் அவர்கள். வேலுநாச்சியார் அவர்களோட கணவரை ஆங்கிலேயர்கள் கொண்டுட்டாங்க. அதுக்காக அவங்க வீட்டுல முடங்கிடல. தன்னுடைய வீட்டுக்கார கொன்னதுக்காகவும் தன்னோட நாட்டை மீட்டெடுக்கணுன்றதுக்காகவும் போராடி ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நம்ம அவங்களோட நாட்டையும் மீட்டெடுத்தாங்க. அவங்களுடைய பேரும் மீட்டெடுத்தாங்கம்மா. சரிக்கா, நீங்க தென்னிந்தியாவில் போராட்டம் செஞ்ச ஒருத்தரை பத்தி சொன்னீங்க, நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களை பத்தி சொல்லலாமா? சொல்லுப்பா. எனக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா, வட இந்தியாவில் ஜான்சி ராணி. ஜான்சி ராணி வந்து ஒரு வீரமுள்ள பெண்மணி. அவங்க வந்து சுதந்திரத்துக்காக நிறைய போராட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. ஆங்கில சேர்த்து நிறைய போராட்டங்கள் செஞ்சு ஜான்சி ராணி வட இந்தியாவில் பிறந்தவங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? சொல்லுமா. நம்ம அவத்தி பாயின்றவங்க அவங்களும் ஒரு வீரமுள்ள பெண்மணி தான். நான் சொல்லட்டா? ஜானகி ஆதி நாகப்பனும் ஒரு வீரமுள்ள பெண்மணி தான். நான் சொல்லட்டா? சொல்லுமா. மீராபாயும் ஒரு வீரமுள்ள பெண்மணி தான். நான் சொல்லட்டுமா? வள்ளியம்மையும் ஒரு வீரமுள்ள பெண்மணி. இவங்களை போல சரோஜினி நாயுடும் ஒரு வீரமிக்க பெண்மணி தான். சரி, எல்லாருக்காகவும் பாட்டு பாடட்டும். பெண்களை பத்தி ஒரு பாட்டு பாடணும்ல. என்ன விட நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்களே. பெண்கள் அப்பா பெண்கள் நம் நாட்டு வீரமுள்ள பெண்கள். பெண்கள் அப்பா பெண்கள் நம் நாட்டு வீரமுள்ள பெண்கள். ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை என்று. ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை என்று. போராட்டங்கள் கலந்து கொண்டு பல வெற்றிகளை வாங்கி தந்த வீர மங்கையரை என்றென்று போற்றி பாடி மகிழ்ந்திடுவோம். ததுங்கி நத்தம் தந்த நத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. அக்கா,
நம்ம எங்கேயோ வேலூர்ல ஆரம்பிச்சு இப்ப வட இந்தியா தென்னிந்தியான்னு எங்கேயோ போக ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ஒண்ணு முடியல காரணம், முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் தம்பி. சரி, முடிச்சதுன்னா அப்படியே முடிக்க முடியுமா? நம்ம என்ன ஆரம்பிச்சோம்? குடியரசு பத்தி விளக்கத்தோட தானே ஆரம்பிச்சோம். இன்னைக்கு குடியரசு எப்படி இருக்கு, அதன் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையா, அது இன்பம் தருதா தரலையா சொல்லிட்டா நம்ம போயிடலாம் இல்ல? சொல்லிடுவோம் தம்பி. குடியரசு அன்னைக்கும் இன்னைக்கும் இன்னைக்கும் நல்லாதான் தம்பி இருக்கு. நம்ம நாட்டு ஜனங்களும் அதை நல்லபடியா தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க தம்பி. பொதுவா எடுத்துக்கோ, எல்லாமே ரெண்டு விஷயத்த சேர்ந்தது, காலை மாலை, இரவு பகல், நல்லது கெட்டது. ரூபா காயின் கொடுப்பாரு, தலைன்ற மாதிரி இந்த நம்மளுக்கு கிடைச்ச குடியரசுலையும் பல விஷயம் இருக்கு, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் தான் தம்பி நம்ம வாழ்க்கை போகுது. நாம எல்லாருமே நாம தான் வருங்கால தூண்கள்ன்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நாம நம்மளுக்கு கிடைச்ச இந்த குடியரசை நல்ல வகையில் பயன்படுத்தி நம்ம நாட்டு வல்லரசாகவும் நம்ம நாட்டு மென்மேலும் வளரவும் நாம நம்முடைய பங்களிப்பை இந்த இடத்துல இன்னிலிருந்து நாம கொடுப்போம் தம்பி. என்ன கொடுப்போமா? சரிக்கா, நல்லா குடியரசை பத்தி நல்லா தெளிவா சொல்லிட்டீங்க, நன்றி சொல்லிடுங்க. அவ்வளவுதானே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய நிகழ்ச்சிய அழகா கேட்டு அழகா பாத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடணும்ல, என்ன சொல்லிடலாமா? சொல்லலாமே. நன்றி 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 கூறி மகிழ்ந்திடுவோம். வந்தோருக்கும் கேட்டோருக்கும் மங்களம் உண்டாக, வாழ்க பல்லாண்டு என்று சொல்லி நீடூடி வாழ்த்திடுவோம். ததுங்கி நத்தம் தந்த